இன்னைக்கு நாம பார்க்க போற 21st century life skillsல அடுத்த திறன் அப்படிங்கிறது கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து படைப்பாற்றல் அப்படிங்கறதும் இல்ல ஆக்கத்திறன் அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் வந்து அவங்க வெளியிட்ட அந்த ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ் வந்து அவங்க இந்த 21st செஞ்சுரியில வந்து தேவைப்பட போற இண்டஸ்ட்ரியல் ஸ்கில்ஸ்ல இதெல்லாம் வந்து இனிமே ஹியூமன்ஸ்க்கு தேவைப்படும் அப்படின்ட்டு அவங்க லிஸ்ட் பண்ண ஸ்கில்ஸ்ல முதல் ஸ்கில்லா வந்தது அதே மாதிரி லிங்க்டின் அப்படிங்கிற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஒரு ப்ரொஃபஷனல் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நம்ம எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. லிட்டரலா 50,000 ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து டெவலப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கான சாய்ஸஸ்னு சொல்லி அவங்க 50,000 ஸ்கில்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்லயுமே முதல்ல வந்த ஸ்கில் அப்படிங்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி தான். இன்னைக்கு இருக்க எக்கானமி பாத்தீங்கன்னா ஒரு இனோவேஷன் ட்ரிவன் எக்கானமி. சோ இந்த இனோவேஷன் ட்ரிவன் எக்கானமிய முன்னாடி தள்ளுற ஒரு முக்கிய சக்தியா என்ன இருக்கும்னு பார்த்தா கிரியேட்டிவிட்டியா தான் இருக்கும். அண்ட் நம்ம உலகத்துல இருக்கிற ஒரு பொது நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா கிரியேட்டிவான பீப்புள் இல்ல கிரியேட்டிவிட்டி அப்படிங்கறத வந்துட்டு ஒரு ஆர்ட் சம்பந்தப்பட்டதா, ஒரு சூப்பரா ஒரு படம் வரையறது இல்லாட்டினா அழகா ஒரு கவிதை எழுதுறது இல்ல ஒரு டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி சில விஷயங்களுக்குள்ள பெயிண்டிங் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள அடக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் வந்து பிலாசபிக்கலா டீப்பா திங்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு குழந்தைய உருவாக்குறது கூட ஒரு படைப்பாற்றல் தான் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பிலாசபிக்கலா யோசிக்கிறாங்க அப்படின்னு இருக்கு. பட் இது எல்லாமே பாத்தீங்கனாலும் இப்படி யோசிக்கிறது அத்தனையுமே அந்த ஃபீலிங் இல்ல அந்த எக்ஸ்பிரஷனையோ இல்ல ஒரு டெக்னிக்கையோ வெளிப்படுத்துற அதோட வெளிப்பாடோட ஒரு தன்மையை தானே தவிர இதுவும் கிரியேட்டிவிட்டின்னு நம்ம நினைக்கிறோம்னா அந்த இது கிடையாது. கிரியேட்டிவிட்டிங்கிறது எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இன்ஃபேக்ட் எல்லா எல்லையுமே உடைக்கிறது தான் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது. எந்த இடத்துல ஓகே இதுதான் நிதர்சனம் ரியாலிட்டி இந்த இடத்த நம்ம அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம் பாத்தீங்களா அந்த ஃபுல் ஸ்டாப்பையும் உடைச்சு ஒரு புது கண்ணோட்டத்தையோ ஒரு புது இதையோ உருவாக்குறது பாத்தீங்களா அதுதான் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு இட் இஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கில்ங்கிறத தாண்டின விஷயம் கிரியேட்டிவிட்டிங்கிறது. அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆஸ்பெக்ட் ஆக்சுவலா. ஸோ ஒருவேளை அப்படிப்பட்ட இன்னும் இந்த வெறும் கலை சார்ந்த ஒரு வெளிப்பாடா இல்லை அப்படின்னா கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரியேட்டிவிட்டி இஸ் ப்ராப்ளம் சால்விங் வித் ரெலவென்ஸ் அண்ட் நாவல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெலவென்ஸ் அண்ட் நாவல்டி அப்படின்னு என்னடா இது பயங்கர இதுவா இருக்கே அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு பிரச்சனை எடுக்கும் போதுமே அந்த பிரச்சனைக்கு நீங்க வந்து புதுசா ஒரு ப்ராப்ளம் ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வரீங்க. ரொம்ப புதுசா இது வரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்க எடுத்துட்டு வரீங்கன்னா அதுக்கு பேரு நாவல்டி அப்படிங்கிறது. சோ அதே இது அந்த ரெலவென்ஸ்ங்கிற க்வெஸ்சன் எங்க இருக்குன்னா நான் புதுசா ஒன்னு எடுத்துட்டு வரேன் ஆனா அந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம இருக்குது. பாருங்க நான் புதுசா யோசிச்சிருக்கல அதுக்கு நீங்க கைத்தட்டுங்க அப்படின்னீங்கன்னா அது கிரியேட்டிவிட்டியில வராது. அந்த பிரச்சனைக்கு அந்த சொல்யூஷன் ரைட்டான சொல்யூஷனா இருந்ததா, இதுக்கு முன்னாடி இந்த கண்ணோட்டத்துல அந்த சொல்யூஷனை யாரும் யோசிக்காம இருந்தாங்களா, இந்த ரெண்டு காம்பனண்ட்டுமே ஒத்து வர்ற இடம் தான் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது. இது எந்த ஒரு பிசினஸ்லயா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் இல்ல சாதாரணமா நீங்க வீட்டுல சமையல்ல செய்யறதுலயா கூட இருக்கட்டும் இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா அப்ளை ஆகும். ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட கோவிட் டைம் வந்துச்சு இல்ல, அப்ப பாத்தீங்கன்னா யாருமே வெளில போக முடியாது, எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், உங்க கையை கொண்டு உங்க முகத்தையே தொட முடியாது அப்படின்னு இருக்கு. நம்ம எங்க வெளில போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல கையை தொட்டாலே இதா இருக்கும்னு அப்ப ஹேண்ட் சானிடைசர் அது இதுன்னு எடுத்துட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ள நம்ம போட்டு போட்டு இது பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கறது இருந்து. பட் எவ்வளவு நாள் இருக்க முடியும், எல்லாரும் பழப்ப தேடி வெளில போகணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம எல்லாம் போக ஆரம்பிக்கும் போது சரி சானிடைசர் எல்லா இடத்துலயும் வைக்க ஆரம்பிச்சாங்க. அங்கேயும் அந்த சானிடைசர்ல ஒருத்தவங்க கையில இருந்து இன்னொருக்கு அந்த கை டிப்புல பட்டுச்சுன்னா இதாகும், இன்னொருத்தவங்க அமுக்குறாங்களே இப்படி எல்லாம் இது வந்தப்போ அப்போ ஒரு சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஒரு இனோவேஷன் வந்துச்சு. நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு இனோவேஷன் தான் பாத்தீங்கன்னா கால்ல வந்து அதை பிரஸ் பண்றது, கையை இங்க கீழே வச்சிருவாங்க, அந்த நாசில எங்கேயுமே கை தொடாது, கால மட்டும் பிரஸ் பண்ணிடுவாங்க, கையெல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கையை யூஸ் பண்ணிக்கிறதுன்னு. இன்ஃபேக்ட் மெட்ரோ ட்ரெயின்லயா இருக்கட்டும் எல்லா இதுலயும் வந்து லிப்டுக்கு கூட இந்த பிரஸ் வந்து கொண்டாடுறாங்கன்றது பாத்தீங்களா. இப்போ இது கிரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங், ரொம்ப பெருசா இருந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து இயல்பா சிம்பிளா அதே மாதிரி ரொம்ப புதுமையா வேற ஒரு இடத்துல இருந்து அடாப்ட் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த கொண்டாடுறாங்க பாத்தீங்களா, இதுக்கு பேரு கிரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு திங்கிங் ப்ராசஸ்க்கு பேரு கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ கிரியேட்டிவிட்டியை வந்து எப்படி கேரக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணு வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களையுமே அது ஒரு ப்ராசஸா இருக்கலாம் இல்ல ஒரு பொருளா இருக்கலாம் இல்ல எப்படி வேணாலும் உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களா இருக்கலாம் இல்ல இந்த உலகத்தையே இங்க நடக்கிற இயல்புகளையே ஒரு புதுமையான கண்ணோட்டத்தோட உங்களால பார்க்க முடியுதா அப்படின்னு இருக்கிறது வந்து கிரியேட்டிவிட்டி.
அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அன்ஆர்த்தடாக்ஸான அன்கன்வென்ஷனலான, இப்போ இந்த விஷயமா இப்படி ஒரு விஷயத்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏ அந்த பிரச்சனையாப்பா இதோ அடுத்தது இதை பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யுங்க சொல்லி இதான் அதுக்கு வந்து தீர்வு கிடைச்சிரும் அப்படிம்பாங்க. ஜென்ரலா இப்படிப்பட்ட சொல்யூஷன்ஸ்லாம் இருக்கும்போது இப்படி பண்ணா மட்டும்தானா, ஏன் வேற ஒரு சொல்யூஷன் இதுக்கு, ஏன் வேற மாதிரி ட்ரை புதுசா நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாதுன்ட்டு ஏற்கனவே இந்த உலகம் இதுதான் நம்பி வச்சிருக்க அந்த கன்வென்ஷனாலிட்டியோ இல்ல ஆர்த்தடாக்ஸா இப்படிதான் இது போய் முடியும் அப்படின்னு அவங்க யோசிச்சு வச்சிருக்க அந்த நம்பிக்கைகளையோ உடச்சு நீங்க புதுமையா யோசிக்கிறீங்க பாத்தீங்களா, அது கிரியேட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கேள்வி கேட்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன் இதை தாண்டி இது இப்படி இருக்க முடியாதா, இதை தாண்டி அது அப்படி இருக்க முடியாதா அப்படிங்கிற அந்த கேள்விகள் உயிர் பெறுற ஒரு விஷயம், அந்த கேள்விகளுக்கான விடை தேடி போறத கிரியேட்டிவிட்டிக்கான ஒரு ஆதாரமா யோசிப்பாங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத வேற வேற விஷயங்களா இருக்கும், இந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் இது கம்ப்ளீட்டா வேற ஒரு துறையில இருக்கும் இல்ல இது வேற ஒரு நாட்டுல வேற ஒரு கலாச்சாரத்துல வேற எங்கேயோ ஒன்றத்தை பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இவள ட்ரை பண்ணா எப்படி இருக்கும், நல்லா பாத்தீங்கன்னா விமன் ஆர் கிரியேட்டிவ்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, ஏன்னா வந்து அவங்க எல்லாத்தையுமே அழகா செய்வாங்க அப்படிங்கிற வார்த்தையில அதை அடக்கிடுவாங்க. அவங்க ஒரு நம்ம ஊர் செட்டிநாடு இத சட்டிய வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு இதுல ஒரு நார்த் இட்டாலியன் இதை கொண்டாந்து உள்ள போட்டு கடைசியில பார்த்தா நான் புதுசா ஒரு டிஷ் பண்ணேன் நான் வந்துட்டு நானே கண்டுபிடிச்சேன் இந்த மாதிரி ஒரு டிஷ் அப்படிம்பாங்க. இதை வந்து இனோவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது புதுமையா ரெண்டு விஷயத்த. அண்ட் இந்த இனோவேட்டிவ்ங்கிற ப்ராடக்ட்டுக்கு வந்து இனோவேட்டிவா கிடைச்ச ப்ராடக்ட் அந்த process பாத்தீங்கன்னா creative process, சம்பந்தம் இல்லாத அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது இந்த ரெண்டு கலாச்சாரத்துக்கும், அந்த அரேபியன் கலாச்சாரத்துக்கும் இந்த இத்தாலியன் கலாச்சாரத்தையும் அந்த மாதிரி ஒரு ஃபுட்டை கண்டுபிடிச்ச ஒருத்தவங்களுக்கு தெரியாது நாளைக்கு இவங்க ரெண்டு பேர் இது ரெண்டுத்தையும் கலக்க போறாங்கன்னு. ஆனா இன்னைக்கு கலந்து புதுமையான டிஷ் இந்த ஃபியூஷன் டிஷ்ஷஸ் ஃபியூஷன் ட்ரெஸ்ஸஸ் இப்படி எல்லாம் வர எல்லாமே பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறது, அந்த அந்த பிணைப்பை வந்து கண்டறிதல் வந்து கிரியேட்டிவிட்டியில தான் நடக்கும். இதுதான் வந்து அந்த எல்லைகளை கடக்கிறது, இதுதான் இதோட எல்லைன்னு போட்டா அந்த எல்லையை உடைக்கிறதும் கடக்கிறதுல தான் கிரியேட்டிவிட்டிங்கிற விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ இப்படி ஃபர்ஸ்ட் கொண்டாந்து நிறுத்துற அளவுக்கு கிரியேட்டிவிட்டி ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஸ்கில், ஒய் இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, ப்ராசஸ் ட்ரிவன் ஜாப்ஸ் எல்லாமே இப்பவே நீங்க ஃபியூச்சர் அப்படின்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கடந்து அதெல்லாம் இல்ல, ஆல்ரெடி இது வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த இண்டஸ்ட்ரி தான் இல்லாம எல்லா இண்டஸ்ட்ரிக்குள்ளயுமே உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே இது நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தான். ஸோ எல்லா ப்ராசஸ் ட்ரிவன் ஜாப்ஸ், when I say process driven job, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, இதை பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது இது, அடுத்தது நீங்க இதை போடணும் அப்படின்னு நீங்க எதெல்லாம் ஒரு ப்ராசஸ் அதுக்கு ஸ்டெப்ஸ் அப்படின்னு வச்சிருக்கீங்களோ அந்த எல்லா ஜாப்ஸுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் இதோட இதுல ஆட்டோமேட் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ரோபோட்ஸும் வந்து மனிதர்களை ஆல்ரெடி ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் போய் பார்த்தீங்கன்னா லிட்ரலா வந்து இந்த வேலைகள் எல்லாம் மனிதர்கள் செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க, ரொம்ப அதை செய்யறவங்களுக்கு பெருசா பணம் இருக்காது இல்ல ரொம்ப மீனியலா இருக்கும், மேபி இந்த ரோபோட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றத வேணா மனுஷங்க பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இனிமே ஏன் வந்து இது இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, இந்த நம்ம எல்லாருமே ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸ்க்குள்ள போகும்போது தான் இனிமே நமக்கான வேலைகளும் நமக்கான வாய்ப்புகளுமே இருக்குங்கிறது தான் நிஜம் அப்படிங்கிறது. ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி ஃபெசிலிட்டேட்ஸ் க்ரோத் அண்ட் இனோவேஷன்.